ஸ்வாத்யாய ப்ரவசனாப்யாம் ந ப்ரமதிதவ்யம் தேவ பிதர்காரியாப்யாம் ந ப்ரமதிதவ்யம் மாத்ருதேவோ பவ பிதர்தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. வேதங்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில் இது முக்கியமானது. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். ஸ்வாத்தியாயம் என்று சொல்லக்கூடிய வேதம், வேதங்களை சிறிதளவாவது அத்தியனம் பண்ணுறது, கற்றுக்கிறது, அத்தியனம் பண்ணின வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது பிரவச்சனம். இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணிண்டே இரு என்று சொல்றது வேதம். ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். அதுக்கு அடுத்த அறிவுரையாக சொல்றது தேவ பிதிருகாரியாபியாம் ந பிரமதித்தவ்யம். தேவ காரியங்கள் பிதிருகாரியங்கள் இவைகளே கவனத்தோட ஸ்ரத்தையோட அனுஷ்டானம் செய் என்று சொல்றது. தேவ காரியத்திலேயோ பிதிருகாரியத்திலேயோ ஸ்ரத்த குறையப்படாது, கவனமாக இருக்கணும். கவன குறைச்சலாக இருந்துட்டு அஸ்ரத்தையாக அனுஷ்டானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லக்கூடிய உபதேசம். தைத்திரிய உபனிஷத்தில் வேத மாதா நமக்கு சொல்லி தருது. அதுக்கப்புறம் சொல்றது மாதாவை தெய்வமாக கருது, பிதாவை தெய்வமாக கருது, ஆச்சாரியனை தெய்வமாக கருது, வீட்டை தேடி வரக்கூடிய அதிதிகளை தெய்வமாக பாவி, பிதற்களை தேவதையாக வழிபடு என்றெல்லாம் சொல்றது. மாத்ருதேவோ பவ பிதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. தேவ காரியங்கள் பிதிருகாரியங்கள் தினசரி நாம பூஜை பண்றோம், தெய்வத்துக்கு பூஜை பண்றோம். சிவனோ விஷ்ணுவோ விநாயகரோ முருகனோ நரசிம்மரோ அம்பாளோ ஏதோ ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் தெய்வம்னு தான் பேரு. தேவதைகளுக்கு பூஜை பண்றோம், இது தேவ காரியங்கள். முடிஞ்சா விஸ்தாரமாக பூஜைகள் பண்றோம், அபிஷேகம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி பலவிதமான புஷ்பங்களால் அர்ச்சனைகள் பண்ணி பலவிதமான பொருள்கள்லாம் நைவேதனங்கள் பண்ணி தூபம் தீபம் கற்பூரம் காண்பிச்சு இப்படி விஸ்தாரமா பூஜைகள் பண்றோம். அதுவா சின்ன அளவுல பூஜைகள் பண்றோம், இல்லே தெய்வ சம்பந்தமான ஸ்தோத்திரங்களை வாயினால சொல்றோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்றதான ஸ்தோத்திரங்கள். இது எல்லாமே தேவ காரியம் என்று சொல்லப்படுறது. தேவதைகளுக்கு செய்யக்கூடியதான ஒரு உபாசனை, பூஜை, வழிபாடுகள். இதே மாதிரி இன்னொரு விதமான காரியங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் பிதிரு காரியம் என்று பெயர். தேவ பிதிரு காரியாபியான் பிரமதித்தவ்யம். தேவதைகள் வேற, பிதிருக்கள் வேற. தேவதைகளே நாம பிறந்ததுலேருந்து நம்ம மனுஷியனாக பூலோகத்தை உயிர் வாழற பர்யந்தம் தேவதைகளை நேரடியாக நம்மால பார்க்க முடியாது. தேவதைகள் நம்மளை பார்த்துட்டு இருப்பா. நாம தெய்வத்தை, அவர்களுடைய ஜோதிஸ்வரூபமான தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியாது நேரடியாக. உழ்ச்சின் இருக்கும் போது பார்க்க முடியாது, சொப்பனத்துல பார்க்கலாம். ஆனா பிதற்கள்ங்கிறவர் யாருன்னார், நாம கண்ணாலேயே பார்த்துட்டு இருந்தவர் தான் பிதற்களா மாறியிருக்கார், பிதற்களாக கன்வெர்ட் ஆயிருக்கார். மனுஷியனாக பிறந்தவர்களுக்கு தான் பிதற்கள்னு பேரு. மனுஷியனாக பிறந்து பூலோகத்தில் மனிதனாக பிறவி எடுத்து மனிதனாகவே வாழ்ந்து ஆசாபாசத்துக்கு உட்பட்டு காமக்ரோசத்துக்கு உட்பட்டு சாதாரண ஒரு மனிதன் போலவே வாழ்க்கையை வாழ்ந்து கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போனவர்கள், அஸ்தமிச்சவர்கள், இறந்து போனவர்கள், செத்து போனவர்கள், சத்து போனவர்கள், அவர்களுக்கு தான் பிதிருக்கள் என்று பெயர். பிதிருகாரியம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியது? ஒண்ணும் இல்லையே. யார் பிதிருக்கள்? நம்மாத்திரியே இருந்தவர்கள் எல்லாரையும் நம்ம பார்த்திருக்கோமே. பிதிருக்கள்னு யார் யாரெல்லாம் நாம இண்டெக்ஸ் போட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம வச்சுட்டு இருக்கிறோமோ எல்லாரும் நம்ம கண்ணால பார்த்தவர்கள். அப்பாவை பார்த்திருக்கோம், அம்மாவை பார்த்திருக்கோம், தாத்தா பாட்டி
எல்லாரையும் நாம கண்ணால பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவர்கள் இல்லை, அவர்கள் ஏன் இல்லைன்னு பூலோகத்துல இல்லை, பிதிரலோகத்துல இருக்கிறதுனால அவர்கள் பிதிருக்கள்னு பேர், கண்ணுக்கு தெரியாம இருக்கார்கள். அப்போ அவர்களுக்குன்னு சில காரியங்களை நீ பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அவர்களுக்கு என்ன காரியம் இருக்கு? அதான் செத்து போட்டாலே. நம்மளோட வாழ்ந்துட்டு இருந்தா இருந்த வரைக்கும் அவளை கவனிச்சாச்சே, அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார், பாட்டி இருந்தா, அம்மா இருந்தா, எல்லாரும் இருந்தா, இருந்த வரைக்கும் அவளுக்கு என்ன தேவையோ பண்ணியாச்சு, நிறைய சாப்பாடு போட்டாச்சு, சந்தோஷமா வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து வச்சாச்சு, என்ன கேட்கிறாரோ வாங்கி கொடுத்து முடிச்சாச்சு, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துட்டாச்சு. அது வயசானவர்களுக்கு கூட என்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சாச்சே. ஒரு சதாபிஷேகம் நாலஞ்சு நாள் முன்னாடி, வயசானவர் 80 வயசு 81 வயசா இருக்குது, முறையா சதாபிஷேகம் பண்ணிக்கிறார். இந்த பாட்டிக்கு 72 வயசு இருக்கும், ரெண்டா திருடமா இருக்க, எல்லா 10 மணிக்குள்ள எல்லா வைதிகாரியும் முடிச்சிருங்கோ முடிச்சிருங்கோன்னு பரபரப்புக்கிறாவா. சரி, மேலதோ விசேஷமான ப்ரோக்ராம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அந்த வாத்தியாரும் கிடுக்கிடுக்கிடுன்னு அந்த வைதிகாரியங்கள்லாம் பண்ணி கலசங்கள்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சு அவருக்கு அட்சத ஆசீர்வாதம் கொண்டு எல்லாம் கிளம்புங்கோ கிளம்புங்கோ வைதிகாரலாம்ட்டா, எதுக்கு விரட்டுறான்? சரி, என்ன பண்ண பண்றான்னு பார்த்தா, இவ கிளம்பின உடனே கிடுகிடுன்னு 4 டேபிள் வந்தது, என்னமோ கொண்டு வச்சா படபடன்னு அலங்காரம் பண்ணினா கேக் வெட்டுறாளாம். சந்தோஷமா சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான், தாத்தா பாட்டிய சந்தோஷப்படுத்தணும். தௌஹித்ர பிரதிபத்தனே ஒரு நாளைக்கு வருது, அமாவாசைக்கு அடுத்த நாள், மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள் பேரனானவன் தாத்தா பாட்டியை மகிழ்விக்க வேண்டிய நாள். இப்படி அவர்கள் இருந்த வரைக்கும் சந்தோஷப்படுத்திட்டோமே, அவர் தான் இல்லையே, இப்ப என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம்? அது இல்லப்பா, அவர்களுடைய ஆயுஸ் ரொம்ப பெருசு, அவருடைய சரீரம் தான் மறைஞ்சு போச்சு, அவர் மறையல, அவர் உடம்பு போயிடுத்து, உடம்பதான் நீ நெருப்பு வச்சு கொளுத்தியிருக்க, நீ சம்ஸ்காரம் பண்ணிவிட்ட, ஆனா அவர் அந்த ஜீவன் அப்படிதான் இருக்கு, ஜீவன் இன்னும் வாழ்ந்துட்டுதான் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்தான் அவரை காப்பாத்திருக்க, பாக்கி காலமும் காப்பாத்த வேண்டாமா? அவர்களுக்கு தினசரி ஏற்படக்கூடிய பசிதாக குறையல இன்னும் இருக்கதா இருக்கு. அவர் உன்னோட இல்லை, பூலோகத்துல இல்லை, சரீரத்தோட இல்லைங்கிறதுனால உனக்கு தெரியல, ஆனா அவர்கள் இருக்கார்கள், கவனிச்சுட்டே இருக்கார்கள், உன்னோட தான் இருக்கா, உன்னை பார்த்துட்டே இருக்கா, உங்ககிட்ட அதே அபிமானத்தோட விசுவாசத்தோட தான் இருக்கா. நம்ம பையன், நம்ம பெத்த பையன், நம்மளுடைய குடும்பம், நம்ம பார்த்து பார்த்து கட்டினதான வீடு, நம்ம பார்த்து பார்த்து வளர்த்த நம்ம பேரப்பார்கள் பேத்திமார்கள், அந்த அபிமானம் அவர்களுக்கு குறையவே இல்லை. அதனாலடி அவர் உயிரோடு இருந்தால் எப்படி காலாகாலத்தில் அவருக்கு சாப்பாடு போட்டு குடிக்கிறதுக்கு தீர்த்தம் கொடுத்து அவரை பாதுகாப்பியோ உயிரோடு வச்சுப்பேன். ஜீவனோட உயிரோட வச்சுக்கிறது முக்கியம் இல்லையா? உயிரோட வச்சுக்கிறதுக்கு ரெண்டு தானே தேவை, சாப்பாடு ஜலம். அதே மாதிரி அவர் இந்த சரீரம் போனா கூட ஜீவனோட இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு பசியும் தாகத்தையும் போக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அந்த பிதிருக்களுக்கு பசி தாகம் போக்கடிக்கக்கூடியதான் வேதமானது பிதிருகாரியம்னு சொல்றது, ஒண்ணுமே இல்லை. தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, இண்டெக்ஸ். பிதிருக்களுக்கு செய்ய வேண்டியது 2 ஐட்டம் தான். அவர்களுடைய உத்தேசம் நோக்கம் என்ன என்றார், பிதிருகாரியத்தினுடைய நோக்கம் சுத்தாக நிவர்த்தி. சுதுனா பசி, பசிய போக்கடிக்கணும், தாகத்தை போக்கடிக்கணும், ரெண்டையுமே போக்கடிக்கிறது தான் இத்தனை பிதிருகாரியத்தினுடைய ஒரு உத்தேசம் அப்படிங்கிறதுனால வேதம் சொல்லித்து தேவ பிதிருகாரியாப்யாம் ந பிரமதிதவ்யம். ஏதோ நாஸ்திக புத்தி, கலிதோஷ வசத்தினால புத்தியில ஏதாவது நாஸ்திக்க பாவம் ஏற்பட்டு நம்பிக்கை இல்லைன்னு விட்டுடாதரா? விடக்கூடாது. விட்டாக்க உனக்கொண்டி தோஷம் இல்லை, உன்னுடைய பாக்கி சந்ததிகளுக்கும் சிரமம் ஏற்படும். நீ உங்க அப்பா அம்மாவாக உசிரோட இருக்கும்பொழுதும் ஜீவன் தசையில இருக்கும்பொழுது காப்பாத்தினாதான் உன் குழந்தைகள் உனக்கு எல்லாம் பண்ணுவான். நீ நம்பிக்கை இல்லேன்னு விட்டுட்டா அந்த சாந்தத்தியம் விட்டு போயிடும். அதனால பண்ணணும்னு சாஸ்திரங்கள் அவ்வளவு தூரம் பிதிருகாரியத்தை சொல்லிது. தேவகாரியமா எத்தனையோ பேர்கள் பிதிருகாரியத்தை அனுஷ்டானம் பண்ணினான்னு பாக்கிறோம்,
எத்தனையோ புராணங்களை பார்க்கிறோம், நிறைய பிரவச்சனங்கள் கேட்கணும், ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், எந்த புஸ்தகத்திலையும் பிதிர்காரியத்தை விட்டான்னு கிடையாது. பகவானே மனுஷனாக பிறந்தா கூட தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா பண்ணினார்னு தானே ராமாயணத்துல பாக்குறோம். ராமரே அவதாரம் பண்ணினார், நாராயணனே ராமரா அவதாரம் பண்ணினா கூட தசரத சக்கரவர்த்தி காலமானதுக்கு அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணி ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணினார் என்று ராமாயணம் நமக்கு தெரிவிக்கிறது. காட்டுல இருக்கும்போது ஸ்ராத்தங்கள் பண்றார், 14 வருஷம் எங்க இருக்கோம்னு தெரியல, என்ன சாப்பிட போறோம்னு தெரியல, அப்படி வசிச்சு கஷ்டப்பட்டு வசிச்சுருந்ததான ராமர் சீதை ஒவ்வொரு வருஷத்திலையும் தன்னுடைய பிதாக்களுக்கு தசரதனுக்கு ஸ்ராத்தங்கள் பண்ணினார்னு ராமாயணம் தெரிவிக்கிறது, வால்மீகி ராமாயணம் இல்லையா. மர்த்தியாவதார ஸ்ரீஹ மர்த்திய சிக்ஷணம், மர்த்தியன்னு சொல்லக்கூடிய மனிதனாக பண்ணின அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, மனிதர்களுக்கு பாட புகட்டுவது, சிக்ஷணம். தன்னுடைய சரித்திரம் மூலமா ராமர் சொல்றார், எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு கஷ்டத்திலையும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்தை பண்ணாம இருக்காத, அந்தந்த காலத்துல செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை பண்ணாம இருக்காத என்றெல்லாம் காமிக்கிறார் அவருடைய இந்த ராம சரித்திரம் மூலமாக. இதெல்லாம் நமக்கு தெரியறது, அதுதான் நாம பெரியவர்களும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார்கள். மகாலயபட்சம் வரப்போறது, அதுக்காக இன்றைய தினம் இந்த வைதிகஸ்ரீனுடைய சத்சங்கத்தில் மகாலயபட்சம்னு சப்ஜெக்ட் போட்டுருக்கோம். ஏன்னா பல பேர்களுக்கும் பல சம்சயங்கள் வருது. கார்த்தார் கூட ஒருத்தர் சொன்னார், பிட்சாவந்தனம் பண்ணுற திருப்பூர்லேருந்து வந்திருக்கா கோஷ்டிகள்லாம், அவா சொன்னால் இந்த வைதிகஸ்ரீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சன்னவதினா என்னன்னே எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த புஸ்தகம் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் இந்தந்த நாளில் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், இத்தனை விவரங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுண்டு தொடர்ந்து பல வருஷமாக நாங்கள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார், சந்தோஷப்பட்டார். பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், தர்ப்பணம் பண்ண இத்தனை வருஷம் சன்னவதி தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் ஜனங்களுக்கு சந்தேகமும் ஜாஸ்தியாக எடுத்துனார், அவர் ஒன்றுமே பண்ணாத வரைக்கும் ஒரு சந்தேகமும் வரல, இதெல்லாம் தொடர்ந்து வருடத்துல 96 நாளைக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு மகாலயபட்சம்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச உடனே டவுட்ஸ் நிறைய இருக்குமா. நீங்க திருப்பூருக்கு வருவேல ஆன்மீக விளக்க கூட்டம் 15ஆம் தேதி திருப்பூர்ல பிரவச்சன இந்த இதே சம்சய நிவாரணம் இருக்கு, அன்னைக்கு மத்தியானம் அவினாசியில இருக்கு, நிறைய அந்த சந்தேக நிவர்த்திக்காத அப்படி நாம பிரயாசப்படுறோம். அந்த அனுஷ்டானம் பண்றவர்கள் சாஸ்திரத்தையும் வேதத்தையும் ரிஷி வாக்கியத்தையும் நம்பி ஒத கோதால இறங்கிட்டான், ஃபீல்டில் இறங்கிவிட்டான், பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கிளியர் பண்ணி அவனுக்கு உபகாரம் பண்ணணும் இல்லையா, அதுதான் வைதிகஸ்ரீ பண்றது. இதனுடைய நோக்கம் அதுதான், எத்தனை சம்சயம் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கேளுங்கோ, நாங்கள் சொல்றோம் அதுன்னு கேட்டா, நாங்க தான் வித்வான் இல்லை, எத்தனையோ பேர் இருக்கா, அவள்கிட்ட கேட்டுங்கோ, கேட்கறதுக்கு உங்களுக்கு அவகாசம் இல்லை, இல்ல பதில் சொல்ல அவளுக்கு அவகாசம் இல்லைங்கிறது தான் நீ சூழ்நிலை. அதனால இது இருக்கட்டுமேனு பல வருஷமாக இது நடத்தின்னு இருக்கோம். மகாலயபட்சம் முக்கியமான ஒரு நாள், ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியதான ஒரு 15 நாட்கள். பட்சம் என்று சொன்னால் 15 அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல பட்சம் எப்படி மாசம்னா 30 அர்த்தமோ, வருஷம்னா 365 அர்த்தமோ, அதே மாதிரி பட்சம்னா 15, வாரம்னா 7. எல்லா சப்தமும் நமக்கு தெரியறது, ஆனா இந்த பட்சம்ங்கிற சப்தத்துக்கு தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கும், புரியாது. பட்சம்னா 15 அர்த்தம், ஒரு பட்சம் ரெண்டு பட்சம், ஒரு 15 ரெண்டு 15. பாத்ரபத மாசத்துல வரக்கூடிய ஒரு பட்சம் பூரா 15 நாட்களுக்கும் மகாலய பட்சம்னு பேரு. ஒவ்வொரு நாளைக்குமே புண்ணிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு, பிதிருக்களுக்கான பட்சம், பிதிருபட்சம்னு தான் விவகாரங்கள் பண்றது. மகாலயபட்சம்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம், சாஸ்திரங்களோ தர்மசாஸ்திரங்கள்ல பார்த்தா பிதிருபட்சம்னு இருக்கும், பிதிருக்களுக்கான நாட்கள். பிரசமையிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை பர்யந்தம் உடையதான அந்த கிருஷ்ணபட்சம் இருக்கே, பிதிருக்களுக்கு கிருஷ்ணபட்சம் ரொம்ப உகந்ததான நாட்கள். தேவதைகளுக்கு சுக்லபக்ஷம் ரொம்ப பிரியமான நாட்கள். ஒரு தேவகாரியம் பண்ணணும், தேவதைகளுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக பூஜையோ ஜபமோ ஹோமமோ சமாராதனையோ
நாம பண்றோம்னு சொன்னா வளர்ப்பறையா சுக்லபக்ஷமா பார்த்து நாள் வச்சுக்கணும். அதே பித்ருகாரியம் நாம பண்றோம், காசி யாத்திரை போகணும், கயாசிராத்த பண்ணணும், இப்படின்னு பித்ருகாரியத்தை நாம செலக்ட் பண்ணணும்னு சொன்னா கிருஷ்ணபட்சமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். தேய்பிரேன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் உடையதான நாள். அபரபக்ஷே பித்ரியாணி என்று ஆபஸ்தம்பர சொல்றார். பித்ரியாணி பித்ருகாரியங்கள் பூரா அபரபக்ஷத்துல பண்ணு, பிதபட்சத்துல பண்ணு. ஒரு வருஷத்துக்கு 12 பிதிரு, 12 அபரபட்சம், 12 கிருஷ்ணபட்சம் வருது. ஆனா இந்த 12களுக்குள்ளேயே இது வசத்தின்னு பார்த்தா, இந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய பாத்ரபத மாசத்துல வரக்கூடிய இந்த மகாலயபட்சம்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. மகா ஆலயம், ஆலயம்னா இருப்பிடம், எத்தனையோ மகான்கள் பூலோகத்துக்கு தேடி தேடி, பிதர்கள் தேடி தேடி வரக்கூடிய நாள்ங்கிறதுனால மகாலயம்னு பேர் கொடுத்து. ஆலயம்னா இருப்பிடம், ஆசமந்தாது லீயதே இது ஆலயம். எல்லா பக்கத்திலேருந்தும் நாலா பக்கத்திலையும் 8 திக்கிலையும் இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கங்கேருந்து சாரசாரியா வந்து ஒரு இடத்துல கூடினா அந்த இடத்துக்கு ஆலயம்னு பேர், லயமாறுது. இங்க என்ன பிதர்கள் எங்க இருக்கா? நம்பாத்து பிதர்கள், பக்கத்தாத்து பிதர்கள், எழுத்தாத்து பிதர்கள், இந்த ஊர்ல ஒவ்வொருத்தராத்துக்கும் பிதர்கள், பக்கத்து ஊருக்கு பிதர்கள், இந்த தேசத்து பிதர்கள், எத்தனை விதங்கள். நல்லவேளை மனுஷியர்களுக்குள்ள இத்தனை பிரிவு இருக்கிறது நமக்கு தெரியறது. எத்தனை பிரிவுகள் பிதர்களுக்குள்ளயும் அத்தனை பிரிவு இருக்கு, நம்ம அதெல்லாம் பரிசீலனை பண்ணல. பிதர்கள்னு மொத்தமா மனசுல வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆனா பிதர்களுக்குள்ள பல விபாகம் இருக்கு. எல்லா பிதிரு பூஜனத்துல பதிவு பண்ணிருக்கேன், நான் 3 பார்ட் வாங்கி பார்த்தேன் தெரியும். பிதிருலோகம் என்ன, இங்கே பூலோகத்திலேருந்து பிதிருலோகம் எத்தனை தூரம் இருக்கு, இங்க நாம சொல்றது பிதிருலோகத்து வரைக்கும் எப்படி காதல விழுவும் கேட்கறோம் ஒருத்தம், அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். நான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூப்பிட்டாலே காதல் விழ மாட்டேங்கிறது, இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறவாளுக்கே மைக்கு வச்சாதான் காதல விழுது. இங்க பேசுறது பக்கத்தாத்துல உள்ளவாறு காதல விழுமா? விழாது. இங்க பேசுறது மித்திலாபுரி காதல் விழாது. பித்ருலோகம் எங்க இருக்கியா? இங்க நீ வந்து அவரை சொல்லி ஏ தத்தே தத்த சர்மன் ஏ சத்வாமனும் பிண்ட பிரதானம் பண்றான், அப்பாவுடைய சர்மா கோத்திரத்தை சொல்லி இந்த பிண்டத்தை எடுத்துக்கோன்னு சொன்னா காதல விழுமா? அதுக்கு பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் நாம வந்து சாஸ்திரங்கள் பதில் சொல்ல காத்துன்றிருக்கு. இப்படி அந்த பிதர்கள்ங்கிறவர்கள் பல விதமா பிரிஞ்சு இருந்தா கூட பிதர்கள்னு நாம மனசுல வாங்கிட்டு இருக்கோம். பொதுவாக அக்னிஸ்வாத்தர்கள்ங்கிற பிதர்கள் தனி, சோமபர்கள்ங்கிற பிதர்கள் தனி, ஆஜ்யபர்கள்னு சொல்லக்கூடிய பிதர்கள் தனி, இப்படி எல்லாம் நிறைய அவாளுகளுக்குள்ள குரூப் இருக்கு. இவா எல்லாருமே பூலோகத்தை தேடி வரக்கூடிய நாட்கள் தான் மகாலயபட்சம். பிதர்கள் நம்மளை தேடி வரா, நம்ம பிதர்களை தேடி போல, அது கொஞ்ச காலம் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் நாம பிதர்களை தேடி போறோம். அதுக்கு நடுப்புற வருஷா வருடம் பிதர்கள் நம்மளை தேடி வரா இல்லையா? சாஸ்திரம் சொல்றது சாசனாது சாஸ்திரம். கீதையில அர்ஜுனன் சொன்னார் கிருஷ்ணன், கிருஷ்ணன் அர்ஜுனன் கேட்டா, கிருஷ்ணா என்னென்னமோ புதுசு புதுசா சொல்றையே, நான் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் சொல்றையே கிருஷ்ணா, இதெல்லாம் உண்மைதானா? நீ சொல்றத நம்பலாமான்னா கிருஷ்ணர் சொன்னார், கிருஷ்ணர் சொன்னான்னு நம்பாத, ராமர் சொன்னார்னு நம்பாத, நான் கிருஷ்ணர் பகவான் தான், ஆனா சாஸ்திரம் சொல்றதுன்னு நம்பு. உனக்கு எது பிரமாணம்? கிருஷ்ண வச்சனம் பிரமாணம் இல்ல, ராமருடைய வச்சனம் பிரமாணம் இல்ல, சாஸ்திரம் பிரமாணம். வேதம்ங்கிறதுக்கு தான் சாஸ்திரம்னு பேரு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய அகாரிய வியவஸ்திதம், எது காரியம் எது அகாரியம், எதை செய்யணும் எது செய்யப்படாதுங்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணம். வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி, வேதத்தை காட்டிலும் உயர்வான சாஸ்திரம் கிடையாது. அது சொல்றது எல்லாரும் பித்ருக்கள்லாம் பூலோகத்தை தேடி வருவார். என்ன பண்ணணும்னா எல்லாரும் அவாவாத்து பித்ருக்களை உபாசிக்கணும். உடனே அவளுக்கு சந்தேகம், என்ன சந்தேகம்? இல்ல எங்க அப்பா செத்து போனார், பித்ருக்களா போயிட்டார், நான் சாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க அப்பா இந்த வருடம் மகாலயபட்சத்தும் போது பூலோகத்துக்கு வர்றார், வந்த உடனே
நான் எங்க இருக்கேன்னு எப்படி எங்க அப்பா கண்டுபிடிப்பார்? அவர் எங்க அப்பாவோட இருந்த வீட்டுல இல்லையே. நான் அப்பதான், அப்ப ஏதோ ஒரு ஊர்ல இருந்தேன், இப்ப வேற ஊருக்கு வந்துட்டேன். அப்பெல்லாம் கிராமத்துல உட்காந்துருந்தோம், இப்பெல்லாம் சிட்டியில வந்தாச்சு. இப்ப எங்க அப்பா கிராமத்துல போய் நான் இருந்த வீட்டுல போய் ஏமாந்து போயிடுவாரு. அவருக்கு யாரு இப்போ? அப்பெல்லாம் மேப்பெல்லாம் கிடையாது. அவருக்கெல்லாம் ஜோகுல் மேப்பு பார்க்க தெரியுமா? நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாத. அப்பா உன்னை தேடினு வருவாரா அவர்? அப்படி உங்க ஆத்து வாசல்ல வந்து நிற்கும்போது நீ அவளுக்கு ஆஹ்வானம் பண்ணி, அவளுக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணி, ஒரு ஸ்ராத்தம் பண்ணினா சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கிறா, அவளுக்கு தான் நான் இருக்கிற இடமே தெரியாத, அப்புறம் எப்படி அவன் என்னை பார்த்து ஏமாந்துக்கும்? சாஸ்திரம் சொல்லிட்டு ஒரு 1000 பசுமாடு இல்லையா, ஒவ்வொரு பசுமாட்டுக்கும் ஒரு கண்ணுக்குட்டி பட்டின்னு ஒண்ணு கிராமத்துல பார்த்தேன்னா மின்காலத்துல உண்டு. பட்டின்னாக்க இந்த நிலம், விவசாய நிலம் இருக்கே, விவசாய பூமி, அதுல அறுப்பு அறுத்ததுக்கு அப்புறம் வெறும்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு திறந்த வெளியில சுத்தி வேலி போட்டிருப்பா, முள்ளு வேலி, அதுக்கு நடுப்புறதான் பசுமாடுகளை வைப்பா. பட்டியில அடைக்கிறதுன்னு பேரு. இந்த மூக்கணாங்கயிறு போட்டு கட்டுறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த பயந்தாங்குழிகள் மெட்ராஸ்காரம் பண்றான். அதெல்லாம் மூக்கணாங்கயிறுலாம் போட மாட்டான். 1000 பசுமாடையும் உள்ள விட்டுருவா, அது மாட்டிலையும் அதுக்குள்ள சுத்தின்னு இருக்கும். இதே மாதிரி கண்ணுக்குட்டியை சேர்த்து கட்ட மாட்டா, சேர்த்து கட்டினா பாலை ஊட்டிடுமே. அதுக்காக கண்ணுக்குட்டிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஒரு 1000 கண்ணுக்குட்டியை அங்க கட்டி விட்டுருமா. இந்த பால் கறக்கும் போதும் அந்த வேலி அவுச்சு விட்டா கண்ணுக்குட்டிகள் பூரா ஓடி வந்து அவ அம்மா கிட்ட போய் பால் குடிக்கும் இல்லையா. சாஸ்திரக்காரா சொன்னா, யாரா சொன்னான்னு கேட்டார். இந்த கண்ணுக்குட்டிக்கு உங்க அம்மா இதுக்குள்ள, இந்த 1000 இதுதான் உங்க அம்மான்னு யாரு காட்டி கொடுத்தா? அதே மாதிரிதான் ஏவம் மந்திரஹா பிராபயத்தே பித்ருன்னு நீ சொல்லக்கூடிய மந்திரம் கரெக்டா ஐடென்டிபிகேஷன் பண்ணி அந்த பிதிருக்களை கண்டுபிடிச்சு, பிதிருலோகத்துல இருந்தா கூட கொண்டு போய் கொடுக்கும். எந்த லோகத்துல இருந்தாலும் பிதிருக்களுடைய ஒரு சக்தி வேற, யோக சக்தி உண்டு அவளுக்கு. உன்னை உன்னை மாதிரி உன் நிலைமையில வச்சு நீ யோசிக்காத. நீ மூடன், மந்தமதி, மனுஷன். அவெல்லாம் நிகிரகானுகிரக சக்தி உடையவர்கள் பிதிருக்கள், தேவதைகள் மாதிரி. அவ சாபமும் கொடுக்கலாம், அனுகிரகம் பண்ணலாம். உன்னிலையில வச்சுன்னு யோசிக்காத. வரத்தான் வருவா, உங்க ஆத்த தேடின்னு வருவா. நீ ஓடி ஒளிய முடியாது, பின்னாடியே துரத்தின் வந்து நிப்பா. நீ ஏதோ தர்ப்பணம் பண்ணி சாத்தம் பண்ணியும் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா, இல்லாட்டா வருத்தப்படுவா. அதனால ஒவ்வொரு நாளைக்குமே மகாலய பட்சம் பூரா பிதிருக்களுடைய பட்சம். அதனால சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த கல்யாணம் பண்றது, கிரக பிரவேசம் பண்றது, குழந்தைக்கு பூனை போடுறது, இன்னும் என்னென்னலாம் தேவ காரியங்கள் இருக்கு, விசேஷமா நவகிரகம் பண்றது, சுதர்சன ஹோமம் பண்றது, மிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்றது, இது எல்லாம் பித்ருபட்சத்துல பண்ணாத. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய நாள் இது. இந்த 15 நாள்லயும் தேவதைகள் காத்துட்டு இருப்பா, பித்ருக்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு வா. முதல்ல உங்க அப்பா அம்மாவை கவனிச்சுட்டு வா, அப்புறம் எனக்கு சாப்பாடு போடலாம், தேவதைகள் காத்துட்டு இருப்பா. அதனால பண்ணுன்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வருஷா வருடம் இந்த மகாலயபட்சம் விஸ்தாரமாக நடந்துட்டு இருக்கு. தட்சிண தேசத்துல தான் இந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை பார்க்கலாம். இத்தனை பேர் தர்ப்பணம் பண்றா, இத்தனை பேர் சாத்தம் பண்றான்னா தமிழ்நாட்டில தான் பார்க்க முடியும். அவளுக்கு தான் இந்த கர்ம ஸ்ரத்தைகள். இதுக்கு காரணம் இவாளுக்கு கிரெடிட் கிடையாது. இதுக்கு முன் 3 தலைமுறை, 8 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பெரியவர்களுக்கு தான் இந்த கிரெடிட். அவாவா அந்த நம்பிக்கையும் சாஸ்திர சம்பிரதாயத்தையும் ஊட்டி தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து அவ பண்ணி காண்பிச்ச பரம்பரைகள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவாளா இல்லையா. அதனால கர்மஸ்ரத்தை. இவா எங்க போனாலும் அதை விடுறதும் விடணும்னு தோணல, அக்கிய அனுஷ்டானம் பண்றா. இந்த மகாலய பட்சமானது 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 14ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சு செப்டம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் மகாலயபட்சம்னு பேரு. தினசரியே ஒவ்வொரு நாளைக்குமே பிதர்க்களுடைய நாள்ங்கிறதுனால ஸ்ராத்தம் பண்ணணும், முக்கியமான பட்சம். ஒவ்வொரு நாளைக்குமே ஸ்ராத்தம் பண்ணணும், 16 நாளைக்கும் ஸ்ராத்தம் பண்ணணும்னு சாஸ்திரம். வருஷத்துல ஒரு நாளைக்கு ஸ்ராத்தம் பண்றோம் இல்லையா, 2 பிராமணால வச்சு
சாப்பாடு போட்டு காலம்பி ஹோமங்கள் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி பண்ற மாதிரியே 16 நாளைக்குமே 6 பிராமணர்களை வச்சு சாப்பாடு போட்டு சர்வ ஹோமங்கள் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி சாத்தமா பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அடுத்த பட்சம் இதுக்கு பார்வணம் என்று பெயர். 16 நாளைக்கு சாத்தம் பண்றது, அது பண்ண முடியலன்னு சொன்னா ஹிரண்ய சாத்தமாவது பண்றது. அரு சாப்பாடு போட்டா என்னென்னலாம் பதார்த்தமோ சமைச்சு வேக வச்சு நாம சாப்பாடு போடுவோம், அதையே சமைக்காமல் வேக வைக்காமல் கறிகாய்கள் பருப்பு வகைகள் அக்ஷதைகள் அரிசி இன்னும் வாழைக்காய் முதலியவைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஹிரண்யம் அதுக்காக தட்சிணையும் சேர்த்து கொடுக்கறது. அதுவும் முடியாதவர்கள் 16 நாளைக்கு தினசரி திலத்தை சேர்த்து தர்ப்பணம் பண்ணலாம். கருப்பு எல்லை சேர்ந்த ஜலத்தினாலே பிதர்களுடைய பெயர் கோத்திரத்தை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும். அதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்றது, முட்டிக்கோ. பிதர்களுக்கு பண்ண வேண்டாமாடா, உன்னை பெத்து ஆளாக்கி வளர்த்து எவ்வளவு பண்ணியிருக்கா, அவ இல்லைன்னா இந்த சரீரம் உண்டா? உங்க அப்பா இல்லைன்னா இந்த சரீரம் கிடைக்குமா? உங்க அம்மா சோறு போட்டு வளர்க்கலே, தாய்ப்பால் கொடுக்கலன்னா வளர்ந்துருப்பியா? இந்த சரீரம் வளர்ந்துருக்குமா? எவ்வளவு அன்னாகாரம் போட்டு வளர்த்துருக்கா? நீ உன் குழந்தைகள் உங்ககிட்ட பிரியமா இல்லையன்னு கவலைப்படுறியே, நீ பெரியவாள்கிட்ட பக்தியா இருக்கணும்னா இந்த காரியத்தை சரியா பண்ணணும். அதனால அவளுக்கு ஒரு பிரத்யுபகாரம்னு நினைச்சுட்டாவது பண்ணு, அவ பண்ணதுக்கு பிரத்யுபகாரம், அது கட்டாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு. பிதிருபட்சம்ங்கிறதுனால சிராதம் பண்ணும். சிராதம் பண்ணும் போது நாம எப்படியெல்லாம் நியமத்தோடு இருந்து சிராதம் பண்ணுவோமோ அந்த நியமத்தோடு இருக்கணும். மகாலயபட்சம் பூரா சவரம் பண்ணிக்கப்படாது, சவரம் இன்னொருத்தரும் பண்ணிவிடப்படாது, தானும் வகிச்சிக்கப்படாது இல்லையா. சவரம் பண்ணிக்கிறதுனா இன்னொருத்தர் பண்ணி விட்டாதான்னு இல்லை, நம்மளே பண்ணிக்கிறோம் பாருங்க. செல்ஃபு ஷேவிங் அதுவும் பண்ணிக்கப்படாது. 16 நாளைக்குமே மகாலயபட்சத்தில் நீ இரண்டு சாதம் பண்ணு, தர்ப்பணம் பண்ணு, பார்வணமாக பண்ணு. எப்படி இருந்தாலும் மகாலயபட்சத்தில் இது பண்ணக்கூடாது. இன்னொரு நியமம் என்னன்னார், பராண்ணம் தன்னை ஆத்த தவிர வெளியில போய் சாப்பிடப்படாது, இன்னொருத்தர் ஆத்துல சாப்பிடக்கூடாது. ஸ்வம்ன தான் பரண்ண மற்றவர்கள், மற்றவர்களுடைய அன்னத்தை சாப்பிடாது, எங்கேயுமே சாப்பிடப்படாது. இன்னொருத்தர் ஆத்துல போய் பராண்ணம் சாப்பிடாதே. எத்தனையோ ஆச்சாரங்கள் இருக்கு, அந்த ஆச்சாரத்துக்கெல்லாம் விரோதமாக போகும். அதனாலே பராண்ண நியமம் இருக்கணும். அதுக்கு சில எக்ஸம்ஷன்லாம் இருக்கு. மற்றவர்கள்னா யாருன்றார், உன்னை சேர்ந்தவர்கள்லாம் மற்றவர்களாக ஆக மாட்டார்கள். உன்னுடைய சகோதரனே இருக்கான், அவாத்திர போய் சாப்பிட்டா பராண்ணமாக ஆகாது. உன்னுடைய அண்ணா தம்பியெல்லாம் மற்றவர்களாக மாட்டார், உன்னை சேர்ந்தவர்கள் அவாத்திர சாப்பிடலாம். உன்னுடைய சகோதரிமார்கள் அவாத்திர போய் சாப்பிடலாம், அது பராண்ணம் ஆகாது. உனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் குரு அவாத்துல சாப்பிடலாம், அது பராண்ணம் ஆகாது. இல்ல உன்னுடைய சிஷ்யன் அவன் பராண்ணம் ஆகாது. உன்னுடைய மாமனார் அவாத்துல சாப்பிட்டாலும் மச்சினாத்துல சாப்பிட்டாலும் பராண்ணம் ஆகாது. இப்படி இல்ல சில எக்ஸம்ஷன் இருக்கு. இதை தவிர வெளியில எங்க சாப்பிட்டாலுமே பராண்ண தோஷம் வரும். அந்த மற்றவர்கள் இடத்திலே அனாச்சாரமா நீ சாப்பிட்டுட்டு என்னத்தான் தர்ப்பணம் பண்ண, அது பழிக்குமான்னு கேட்டா கேள்விக்குறி தான், பதில் சொல்ல தெரியல. எப்படி சாதம் பண்ணும் போது வாயை கட்டின்னு ஜாக்கிரதையா சாதம் பண்றோமோ கண்டதை சாப்பிடாமல், அதே மாதிரிதான் மகாலயபட்சம் பூரா அப்படி இருக்கணும். சபரிமலைக்கு போறக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் 48 நாளைக்கு எப்படி இருக்கா கடுமையான விரதம், ஒரு 15 நாளைக்கு இருக்க முடியாதா நம்மளால? அப்பா அம்மாவை நினைச்சுண்டு, தாத்தா பாட்டியை நினைச்சுண்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடாம இருக்க முடியாதா? காபி குடிக்காம தர்ப்பணம் பண்ண முடியாதா? வெங்காயம் சேர்த்துக்காம சாப்பிட முடியாதா? அனாச்சாரமான கரிகா சேர்த்துக்காம சாப்பிட முடியாதா? டேபிள்ல உட்காராம தரையில உட்காந்துட்டு வாழையில போட்டு சாப்பிட முடியாதா? சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சாப்பிட முடியாதான்னு நினைச்சா எல்லாம் நடக்கும். மகாலயபட்சம் பூரா அனாச்சாரமா சாப்பிடப்படாது. உடனே இந்த மாமியெல்லாம் கேட்பா, எங்காவது மாமா தானே தர்ப்பணம் பண்ணணும், நான் சாப்பிடலாமான்னு அந்த மாமி கேட்பா. மாமிகளுக்கு தான் முக்கியமான நியமம். இந்த பொம்மை நாட்டிகள் யாரும் ஹோட்டலுக்கே போகப்படாது, இழுத்து மூடிடணும். மகாலயபட்சம் பூரா ஹோட்டலை பூரா இழுத்து மூடணும். மோடி நினைச்சா நடக்கும், நடக்கும். அனாச்சாரம் என்ன, ஒரு ஊர் இருக்கு தமிழ் பாரத தேசத்துல,
அந்த ஊர் பூரா ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டல் பூரா இழுத்து மூடிருக்கான் ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம், உபவாசம் இருக்கிறவோ இல்லாதவோ ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டல்ல வியாபாரம் கிடையாது. இந்த வியாபாரிகளுக்கு தான் தங்க கங்கணம் போடணும். எவ்வளவு தர்மத்துல நம்பிக்கை, ஏகாதசி சாப்பிட்டாலும் தோஷம், சாப்பாடு போட்டாலும் தோஷம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டு விட்டா அவர்கிட்ட. அதனால இழுத்து மூடி விட்டான். மந்திராலயம்ங்கிற ஒரு க்ஷேத்திரத்துல ஏகாதசி இன்னைக்கு ஹோட்டலே கிடையாது பாரத தேசத்துல. அதே மாதிரி மகாலய பட்சத்துல ஹோட்டல் வியாபாரம் பூரா படுத்துடுத்துன்னு சொல்லணும். ஒரு பிராமணன் கூட ஹோட்டல்ல நான் பார்த்ததில்லேன்னு சொல்லணும். வாழலாம், மின்காலத்துல அப்படி இருந்தது. அதனால வெளியில சாப்பிடவே கூடாது. தர்ப்பணம் பண்றவா பண்ணாதவா, வராண்ண நியமங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியமம். எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. சில பேர் வார வாரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன்னு வச்சுப்பா, சனிக்கிழமை தேய்ச்சிப்பேன் அப்படின்னு வச்சுப்பா. இந்த எதிர்பட்சத்துல பூரா தலை கூட எண்ணெய் தடவிக்க மாட்டான். தர்ப்பணம் பண்றவா தலையில தேங்காய் எண்ணெய் தடவி வாரிப்பா பாருங்க சாயங்காலம், அது கூட பண்ண மாட்டான். எண்ணெயை உபயோகப்படுத்த மாட்டான். அபியஞ்சனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பராண்ணம் எவ்வளவு நியமோ அதே மாதிரி க்ஷௌரம் அபியங்கம் இதே மாதிரி நியமத்தோடு இருந்துட்டு கூடின மட்டும் ஆச்சாரமாக இருக்கிறது. இப்படி இருந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான அந்த தர்ப்பணம் தான் பலனை கொடுக்கும். மகாலயபட்சம் 16 நாளைக்கும் தர்ப்பணம் பண்றதுக்கு நமக்கு ஒன்றும் சிரமமே இல்லையே. அமாவாசை தர்ப்பணம் மாதிரி இல்லை இது. அமாவாசை தர்ப்பணம்ங்கிறது 10% பலன், மகாலயபட்சம்ங்கிறது 1000 மடங்கு பலன். எவ்வளவு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. காரணம் என்னன்றார், அமாவாசை தர்ப்பணத்தில் 6 பேருக்கு தான் தர்ப்பணம், 6 6 12 பேர். மகாலயபட்சத்தில் 200 பேருக்கு தர்ப்பணம். 200 பேர் திருப்தியாரா நமக்கு தெரியல, அது கண்ணுக்கு தெரியாம. நம்ம பேர் சொல்றது வேணா 30 40 தான் இருக்கு. 32 பேர் பேரை நாம போட்டிருக்கேன் உறவோட செப்டம்பர் இஷ்யூல இல்லையா. தெய்வம் பிதா ததோ மாதா சபத்னி ஜனனி ததா மாதா மகா சபத்னி காஹா பித்ருவ்யா பிரதர சுதா. மகாலயபட்சத்தில் எத்தனை பேர் திருப்தி அடைகிறான். முதல்ல பித்திருக்கள்னா பித்திருக்களுக்கு மட்டும் இல்ல, முதல்ல தேவதைகளோடு சேர்ந்துதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் பித்திருக்காரியத்துக்கே. அதனால அப்பா அம்மா ததோ மாதா சபத்னி மாதாக்கள்னு சில பேர், அவளுக்கு நாம தர்ப்பணம் சிராதங்களே பண்றதில்லை. அப்படி பண்ணாம இருக்கக்கூடிய அவர்களுக்கு கூட மகாலயபட்சத்துல நாம பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆபர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. இல்லாட்டா தனியா சபத்னி மாதாக்குன்னு பண்ண முடியாது. சபத்னி மாதானா பிதாவினுடைய இன்னொரு ஒய்ஃப், மூத்தால் இறையாள்னு சொல்றோம் பாருங்க. ஒரு பத்னிக்கு பிறந்தவர்கள் நாம, நம்ம சின்னம்மா அப்பா இன்னொரு பத்னி கல்யாணம் பண்ணிட்டார், அவளு குழந்தைகள்லாம் இருக்கு. அவா சின்னம்மாவுக்கு தர்ப்பணம்லாம் பண்ணிட்டுருக்கா, இருந்தாலும் நமக்கு மனசு கொடுத்த முடியும். அவளும் நம்ம தாயார் ஸ்தானம் தானே, அவளுக்கு ஒன்றுமே பண்ணலையே. எப்போது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது அவ பேரை சொல்லி கோத்திரம் பேரை சொல்லி பிண்ட பிரதானம் பண்ணணும்னு நினச்சா, தர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சா மகாலயபட்சத்தில் ஒண்டி தான் பண்ண முடியும், தனியாக பண்ணவே முடியாது. சபத்னி ஜனனி ததா சித்தப்பாமார்கள், பெரியப்பா சித்தப்பா அப்பாவோட கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் பித்ருவியன்னு பேர். பிதாவோட சகோதரர்களுக்கு சமஸ்கிருதத்தில் பித்ருவியன்னு பேர். அப்பாவுக்கு மூத்தவரை இருந்தாக்க ஜேஷ்ட பித்ருவியன், அப்பாவுக்கு இளையவராக இருந்தா சித்தப்பா கனிஷ்ட பித்ருவியம். அவளுக்கு பசங்கள் இருந்து அவளுக்கெல்லாம் தர்ப்பணங்கள் சாத்தங்கள் நடக்கிறதோ நடக்கலையோ, சத்தையா பண்றானோ பண்ணலையோ, ஆனா நமக்கு பாத்தியதை உண்டே. நம்ம சித்தப்பா பெரியப்பா காலமானும் போது 10 நாள் தீட்டு காத்தமா, அவளுக்கா தர்ப்பணம் பண்ணினமா, கோத்திர சம்பந்தம் இருக்கே, ரத்த உறவு இருக்கே. அதனாலே நம்மளும் அவளுக்கு புத்திரன் மாதிரிதானே, தம்பி பிள்ளையும் தம்புள்ள மாதிரிதானே, அண்ணா பிள்ளைகளும் தம்புள்ள மாதிரிதானே, அப்படித்தானே அவ நினைச்சிருப்பா, நம்மகிட்ட பிரியத்தை காமிச்சிருப்பா. அவளுக்கு ஒரு கிருதஜதையை தெரிவிக்க வேண்டாமா? அதனால மகாலயபட்ச தர்ப்பணத்திலே அவ கோத்திரத்தை சொல்லி பெயரை சொல்லி கோத்திரம் சன்மானம் ஜேஷ்ட பிதிருவியம் ஸ்வதானமஸ்தர்பாமி தர்ப்பணம் பண்ணு. கையில எள்ளு ஜலத்தை விட போறேன், உனக்கு என்ன காசு பணம் செலவா இல்லையா, மந்திரமும் இருக்கு தெரியும், தெரியாட்டாலும் புஸ்தகத்தை வச்சுக்கிறது, தீர்த்தம் நிறையா கூட நிறையா வச்சுக்கிறது, பேரை கோத்திரத்தையும் சொல்லி தர்ப்பணம் பண்ண போறேன் இல்லையா, இதுல உனக்கு லாபம் ஜாஸ்தி. அதனாலே எத்தனை சித்தப்பாமார்கள் எத்தனை பெரியப்பாமார்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் தர்ப்பணம் உண்டு. பிராதாக்கள் கூட பிறந்தவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்,
அவன் முன்னாடி போயிட்டான், அவன் இன்னும் உட்கார்ந்துருக்கோம். ஒரே தாய் வயத்தில் பிறந்தவர்கள், ஆபாடுக்கு நம்ம எதா பண்ண வேண்டாமா? பிராத்தா இல்லையா, நமக்கு அண்ணாவோ தம்பியோ, அவனுக்கு ஒரு நல்ல அபிர்பாகம் கிடைக்கணும்னா மகாலய பட்சத்தில் அவனு பிதர்கள் தானா தானே இருக்கான், அவனுக்கு தர்ப்பணம் பண்ணணும். மகாலய பட்சத்தில் அவனுக்கு ஜேஷ்ட பிராதாடு இன்னொரு உறவு எத்தனை வருது பாருங்க மகாலய பட்சத்தில். இது இந்த சந்தர்ப்பத்தில் தான் பண்ண முடியும். இதை விட்டாச்சுன்னா நம்ம அடுத்த மகாலய பட்சம் வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். நீங்கள் நினைச்ச இன்னைக்கு வாழ்க்கலாம் திருமணம் பண்ண முடியாது. பிதிருஸ்வசான்னு பேர், அத்தை, தமிழில் அத்தைன்னு ஒரு உறவு. அத்தைன்னா அத்தை தானே, சில ஜாதியில் மாமியாரையே அத்தைன்னு கூப்பிட்றா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். தகப்பனாரோட கூட பிறந்த சகோதரி, சம்ஸ்கிருதத்தில் சகோதரிக்கு ஸ்வசான்னு பேர், தகப்பனாருக்கு பிதான்னு பேர். இது ரெண்டையும் சேர்த்தா அத்தை, பிதா பிளஸ் ஸ்வசா, பிதிருஸ்வசா அப்படின்னு பேர். எல்லாம் சம்ஸ்கிருத பதமாக தெரிஞ்சுக்கணும். ஜேஷ்டம் கோத்ராம் நாம்னீம் பேரை சொல்லி பிதிருஸ்வசாரம் ஸ்வசானமஸ்தர்பயாமி என்று அத்தைக்கு தர்ப்பணம் பண்ணணும். அடுத்தாப்புல அம்மாவோட கூட பிறந்தவ, அம்மாவோட சகோதரன், மாமாமார்கள், அம்மாவுக்கு அண்ணாவோ அம்மாவுக்கு தம்பியோ, அவளுக்கு தர்ப்பணம். உசுரோட இருக்கிறவாளை பத்தி நான் சொல்லல, செத்து போனவாளை பத்தி. ஏதாவது உசுரோட இருக்கிறவாளுக்கும் கணபாடிகள் சொன்னார், மாமா அம்மாவோட கூட பிறந்தவள் திருப்பணம் பண்ணு இருக்க, உங்க பேரை சொல்லுங்க பண்றேன்னு ஆரம்பிக்க விடாது, அவன்கிட்டயே போய் கேட்டுருவோம். மாதுளம் என்று பெயர், மாதாவோட கூட பிறந்தவ மாமாமார்கள், மாமா ரொம்ப முக்கிய உறவு, அவளுக்கும் தர்ப்பணம் வருது மகாலய பட்சத்துல. அடுத்தாப்புல அப்பாவோட சகோதரி அத்தை பண்ணினா மாதிரி அம்மாவோட சகோதரிக்கு தர்ப்பணம் மகாலய பட்சத்துல. பித்ருபகினின்னு பேரு, பித்ருஸ்வசான்னு சொல்லலாம், பித்ருபகினின்னு சொல்லலாம், மாதிருபகினி அம்மாவோட கூட பிறந்தவ அவளுக்கு தர்ப்பணம். கூட பிறந்த சகோதரிமார்கள் யாராவது காலகதி அடைச்சிருந்தா அவளுக்கு தர்ப்பணம். மருமாள் மருமான், அதாவது சகோதரனுடைய சகோதரியோட பையன் பொண்ணு யாரா இருந்தா பாகினேயம். இன்னும் தன்னுடைய மனைவி காலமாயிருந்தா அவளுக்கு ஸ்பெஷலா தர்ப்பணம். மாமனாருக்கு தர்ப்பணம் இல்லையா, பொண்ணை கொடுத்து இவனை நம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார, அவர் பரலோகம் போயிட்டார். இருந்தாலும் மகாலய பட்சத்தில் அவரை கூப்பிடுறது, ஆத்து மாமியை கூப்பிடுறது, ஏ இங்க வா, உங்க அப்பாவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தியே, இந்த மாதிரி தர்ப்பணம் பண்றேன், மாமனார் தர்ப்பணம் பண்ணுவோங்க வைதிக ஸ்ரீ மாமா சொல்லியிருக்கார், சொல்லு மச்சினு. மச்சினம் பண்றானோ பண்ணலையோ இவனுக்கு பாதிப்பு இருக்கல்லையோ. ஸ்வசுரம் கோத்திரம் சர்மானம் ஸ்வசுரம் சுதானம் இவெல்லாம் பூஜ்யார். மாமனாருக்கு முக்கியமான ஒரு இடம் உண்டு சாஸ்திரங்கள்ல. சில சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது யார் வந்தாலும் எழுந்திருக்காதே, நீ இருக்கக்கூடிய ஸ்தானம் செய்யக்கூடிய யாகம் செய்யக்கூடிய அனுஷ்டானம் உயர்வு, யார் வந்தாலும் எழுந்திருக்காதேன்னு சொல்லும் போது மாமனார் வந்தா எழுந்துருன்னு சொல்லிது சாஸ்திரம். ஆச்சாரியன் வந்தா எழுந்துரு, மாமனார் வந்தா எழுந்துரு, அந்த தேசத்து ராஜா வந்தா எழுந்துரு, வேற யார் வந்தாலும் எழுந்திருக்காதேன்று. அவ்வளவு இந்த ஸ்வசுரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அந்த மாமனாரை நினைச்சுண்டு அவருக்கு தர்ப்பணம் பண்றது, பாக்கி நாள்லாம் மாமனார் தர்ப்பணம் பண்ண முடியாது. அதே மாதிரி சகோதரியோட பர்த்தா பாவுக்கன் என்று பெயர், மச்சினன் காலகதி அடைஞ்சிருந்தா அவனுக்கும் தர்ப்பணம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம குருவாக ஆச்சாரியராக இருந்துட்டு நம்மளை வழி நடத்தினவர்கள் அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். ரொம்ப சிநேகிதனாக இருந்தான், காலகதி அடைஞ்சுட்டான், அவனுக்கு சிராத்தம் தர்ப்பணங்கள்லாம் யார் பண்ணுறானே தெரியல, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மகாலய பட்சத்தில் நீ பண்ணலாம். சகான்னு பேர் அவனுடைய தோழன், அதனால அவனுடைய கோத்திரம் பேரை சொல்லி சகாதான் கடைசியாக சொல்ல, சுவாமி சக்கியாத சக்கரமாது ஆச்சாரியன் சகா. இவர்கள் எல்லாருக்கும் தர்ப்பணங்கள் வரும், அமாவாசையில் கிடையாது, மாசபருப்ப தர்ப்பணத்தில் வராது, ஷண்ணவஜி தர்ப்பணத்தில் பாக்கி விதைபாத தர்ப்பணத்தில் வராது, கிரகணத்தும் போது தர்ப்பணம் பண்ணினா கூட இவர்கள் பெயரெலாம் வராது.
எந்த புண்ணியகால தர்ப்பணத்திலையும் இவர்களை சேர்க்க முடியாது. இத்தனை உறவுகளையும் சேர்த்து தர்ப்பணம் எங்கேன்னு, இந்த பாத்ரபத மாசத்தினுடைய கிருஷ்ணபட்சம்னு சொல்லக்கூடிய மகாலய பட்சத்துல தான். இது என்ன கணக்குன்னார், இத்தனை பேரும் பிதர்களும் பூலோகத்துக்கு வரா இல்லையா, இப்படி வர்றதுக்கு கொஞ்ச காலம் தேவைப்படுறது. அந்த எத்தனை காலம்னார், கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தேவை. ஆஷாட மாசத்திலேயே வர ஆரம்பிச்சு கிளம்பிடுறாளாவா. அதனாலதான் நம்ம மகாலயபட்ச சங்கல்பம் சொல்லும் போது ஆஷாட்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மகாலயபட்ச புண்ணிய காலேன்னு சொல்றோம். ஆஷாடத்திலேருந்து 5வது அபரபட்சமான மகாலயபட்சம். ஏன் இப்படி சொல்லுவானே, மகாலயபட்ச புண்ணிய காலே நேரடியா சொல்லலாமே. இந்த ஆஷாடத்துக்கும் மகாலயத்துக்கும் தொடர்பு உண்டு. ஆஷாட மாசம் அபரபட்சம், சிராவண மாசம் அடுத்தது அபரபட்சம் இல்லையா. ஆஷாட அபரபட்சம், சிராவண பூர்வபட்சம், சிராவண அபரபட்சம், பாத்ரபத மாச பூர்வபட்சம், பாத்ரபத மாச அபரபட்சம் 5வது. அதனால ஆஷாட்யாதி பஞ்சம அபரபட்ச பிரயுக்த மகாலயபட்ச புண்ணியகாலி. அத்தனை காலம் வர, அதனால அந்த காலம் ரொம்ப முக்கியம், விட்டுறக்கூடாது. இத்தனை பேர்களுக்கும் காருணிகர்கள் பேர் கொடுத்தது சாஸ்திரம். இவா பிதிருவர்க்கத்திலையும் சேர்ந்தவர்கள் சில பேர் இருப்பா, மாதிருவர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இருப்பா. இப்ப நாம சொன்ன இந்த உறவு எல்லாத்துக்கும் டோட்டலா காருணிகர்கள். அப்படின்னா என்ன, அதிகமான கருணை உடையவர்கள். அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு நாம பண்ணும் போது அவ சந்தோஷப்படுவா, ஆனா மனசுல என்ன இருக்கும், நம்ம பெத்த புள்ளை, நம்மளுடைய பேரம், நமக்கு செய்ய கடமைப்பட்டமோ செய்யறாங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா இந்த உறவு முறைகளுக்கெல்லாம் என்ன இருக்கும், அடாடா இவனுக்கும் நமக்கும் ரொம்ப தூரத்து சொந்தம். நம்ம பெத்த பிள்ளைகள்லாம் நமக்கு தர்ப்பணம் பண்ணா கூட இவன் சந்தோஷமாக நம்மளை ஞாபகம் வச்சுட்டு மகாலய பட்சத்துல நம்ம பேரை சொல்லி தர்ப்பணம் பண்றானே, கருணை ஜாஸ்தி. அதனால இவைகளுக்கு இவர்களுக்கெல்லாம் காருணிகர்கள் பேர் கொடுத்தான். இப்படி இத்தனை பேருக்கும் அவிர்வாகம் கிடைக்கக்கூடிய நாள் தான் மகாலயபட்ச புண்ணிய காலங்கள். இந்த மகாலயபட்சத்துக்குள்ளேயே சில நாட்களுக்கெல்லாம் விசேஷமான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, மகாவியதீபாதம்னு ஒரு நாள் வருது, 22 ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாசா மாசமே வியதீபாதம்னு ஒரு யோகம் வரும். 27 ஒரு தடவை வெதிபாதம்னு வரும். அந்த வெதிபாத யோகம் மகாலயபட்சத்துக்கு நடுப்புறையும் வரும். அந்த நாளுக்கு மகாவெதிபாதம்னு பேரு. என்ன இன்னைக்கு சிறப்புன்னு, அந்த வெதிபாதம்ங்கிற தெய்வத்தை அதுக்கு என்ன விசேஷம்னு, திதிப்பை கொடுக்கும், கசப்பெல்லாம் போயிடும். ரொம்ப கசப்பா இருக்குன்னு நாம சொல்றோம் பாருங்க, ஒருத்தருக்கொத்தர் கசந்துக்கிறது, மனக்கசப்பு, மனஸ்தாபம், ஒரே சண்டை சச்சரவு, இதெல்லாம் போய் எல்லாம் ஒற்றுமை ஏற்படணும். கசப்பு போகணும்னா மகாவிதீபாதத்தன்னைக்கு நிறைய வெள்ளச்சக்கரையை தானம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லி, நாட்டு சர்க்கரையை தானம் பண்ணினா மனக்கசப்பு போகும். யார் நம்மகிட்ட மனக்கசப்பா இருக்கானோ அவன் கையில சர்க்கரையை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் 1/2 கிலோ. என்ன அப்படிமா, இந்தாங்க சர்க்கரை, என்னடா உனக்கு எனக்கு சண்டை, மனஸ்தாபமா இருக்கு, பேச்சுவார்த்தை இல்லை, திடீர்னு சர்க்கரை கொடுக்கிறேன், எனக்கு தெரியாது, கணபாடிகள் தான் சொன்னார். உடனே சாஸ்திரம் சொல்லிட்டு நான் சொல்றேன், நானா சொல்றேன், நாட்டு சர்க்கரையை வாங்கி கொடுத்தா கசப்பு போயிடும். மகாலய பட்சத்துல மகாவிதீபாதத்தன்னைக்கு சத்தையா மகாலயம் பண்ணினா குடும்பத்தில் உள்ள பந்துக்கள்கிட்ட உள்ள கசப்பெல்லாம் போய் எல்லாரும் புரியமா இருக்க ஆரம்பிச்சிருவாளாம். அதனால மகாவிதீபாதத்துக்கு அப்படி ஒரு பலன் சொல்லிச்சு. அடுத்தாப்புல மத்தியாஷ்ட, அதனால மகாவிதீபாதத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு தர்ப்பணங்கள் பண்ணணும், சாதங்கள் பண்ணணும். மத்தியாஷ்டமின்னு ஒரு நாள், அது எல்லாருக்கும் சௌரியமான ஞாயிற்றுக்கிழமை, மத்தியத்தில் வருது, பட்சம் 15 நாள், இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, 14, நடுப்புற ஒரு நாள் மாட்டின்னு இருக்கு பாருங்க, அதுதான் அஷ்டமி திதி. பிரதமையிலேருந்து சப்தமி 7, நவமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் 7, நடுப்புற உள்ள நாளுங்கிறதுனால அதுக்கு மத்தியாஷ்டமின்னு பேர் வந்தது, சென்டர் நாள். அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு.
மிடில் யாரெல்லாம் மத்தியமமாக இருக்கார்களோ, பின்னாடி சில குழந்தைகள், பின்னாடி சில குழந்தைகள், நடுப்புற பிறந்தவா எல்லாரும் மத்தியர்கள். அவாளுகளுக்கெல்லாம் க்ஷேமங்கள் ஏற்படுமா மத்தியாஷ்டமி இன்னைக்கு? ஆவா, அதனால மத்தியாஷ்டமி புண்ணியகாலம் சொல்லப்பட்டிருக்கு. சந்நியஸ்த மகாலயம்னு ஒரு நாள் சன்னியாசிகளுக்கெல்லாம் விசேஷமாக தர்ப்பணம், இந்த மகாலயபட்சம் பண்ணணும். அவளுக்கு எதுக்கு பண்ணணும்? அவதான் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாளே, அவள் பித்ருக்களா போயிட்டாளா, பிரம்மிபூதாளானா போயிட்டாவா, அவளுக்கு ஆராதனை தானே பண்ணுவா? அப்படி நினைக்க கூடாது. எடுத்த உடனே பிறக்கும் போதே சன்னியாசியா பிறந்தாளா? அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே இந்த குழந்தை கையில தண்டத்தை வச்சுட்டு காவி கட்டினா பிறந்துட்டு இல்லையே? பிறந்து கொஞ்ச நாள் எல்லாரும் மாதிரிதான் இருந்தாவா? ஆசாபாசத்துக்கு உட்பட்டு, காமக்ரோதத்துக்கு உட்பட்டு மனுஷர்களா தானே வாழ்ந்தா? வாழ்ந்த கால வரைக்கும் உடைய ஸ்தானங்கள் உண்டல்லையோ, பித்ருஸ்தானம். அதுக்காக அவர்களுக்கு கூட சாத்தமும் பண்ணணும், ஆராதனங்களும் பண்ணணும். துவாதசி புண்ணியகாலம் சன்னியாசிகளுக்கு விசேஷம். யதீனாஞ்ச வனஸ்தானாம் வைஷ்ணவானாம் விசேஷதா துவாதசியாம் விகிதம் ஸ்ராத்தம் கிருஷ்ணபட்சே விதீயதே. 25 செப்டம்பர் புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த சன்னியாசிகளுக்காக செய்யக்கூடிய மகாலயம் அன்னைக்கு பண்ண சொல்லியிருக்கு. மகாபரணின்னு ஒரு நாள் செப்டம்பர் 18 பரணி நட்சத்திரத்துக்கும் பிதர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. பரணி நட்சத்திரத்தில் பிதர்களை உபாசனை பண்ணினா பிதர்கள் அதிகமான திருப்தி அடைவார்கள். பிதர்களுடைய ஆசீர்வாதத்தினால வம்சம் விருத்தியாகும், உள்ள பேரன்னு நிறைய குழந்தைகள் பிறக்கும். அதனால கயா ஸ்ராத்தம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலம் கிடைக்கும். கயைக்கு போய் ஸ்ராத்தம் பண்ண முடியுமா? எவ்வளோ சிரமம். டிராவல் வேணா சுலபமா இருக்கு, அங்கே போய் நியமத்தோடு இருந்துட்டு ஸ்ராத்தம் பண்ணுறது ரொம்ப சிரமம். கூட்டம் வேற ஜாஸ்தியாக போயிடுது கயையில். எங்கே அக்ஷய இடத்துல போய் காத்துன்றிருந்து பிண்ட பிரதானம் பண்ணுறதெல்லாம் ஏதோ பகவான் ஏற்றுக்கிறான் கதாதரன். அந்த கயா ஸ்ராத்த பலன் சுலபமாக கிடைக்கணும்னா மகாபரணி இன்னைக்கு இது மகாலயபட்ச ஸ்ராத்தத்தை பண்ணணும். ஸ்திரீகளுக்காக விசேஷமாக ஒரு நாள், அதாவது சுமங்கலியாக இருந்துட்டு பிதர்களாக மாறினவர்கள் பல குடும்பங்களில் சுமங்கலி முதல்ல காலமாயிடுவாள். அவா பெரிய புண்ணியம் இருந்தால் தான் சுமங்கலிகளுக்கு முன்னாடி கிடைக்கும், இல்லாட்டா பர்த்தாக்கு அப்புறம்தான் இவாளுக்கு கிடைக்கும் பிதர்லோகம். முதல்ல சுமங்கலிகள் பூலோகத்தே கிளம்புறான்னா பெரிய பதிவிரதைகள்னு அர்த்தம். அவா சௌமங்கல்யத்தோடு கிடைக்கிறது இவாளுக்கு. அவளுக்குன்னு தனி ஸ்தானம் கொடுத்துருக்கு சாஸ்திரம். சாமான்யமாக இறக்கக்கூடியதான ஒரு பெண்கள் இல்லை அவர்கள். பெரிய ஒரு புண்ணியசாலிகளாக இருந்துட்டு சுமங்கலிகளாக பூவும் பொட்டோட பூலோகத்தை கிளம்பியிருக்கார்கள். அதனால அப்படி காலமானவர்களுக்கு உபாசிக்க வேண்டிய நாள் நவமி திதி, மத்தியாஷ்டமிக்கு மறுநாள். அதனால அந்த நவமி திதிக்கு அவிதவா நவமின்னு பேர் கொடுத்து, அவிதவான சுமங்கலி ரெண்டும் ஒரே அர்த்தம். 23/9/2019 செப்டம்பர் திங்கக்கிழமைக்கு வருது. அன்னைக்கு என்ன பண்ணணும்னா நிறைய சுமங்கலி ஸ்திரீகளை ஆத்துக்கு கூப்பிட்டு அந்த காலமான தாயாரோ இல்லை பாட்டியோ அவ ஞாபகமாக அந்த சுமங்கலி ஸ்திரீகளுக்கெல்லாம் வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு அவ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இது அவிதவா நவமின்னு பேர். இன்னொரு நாள் கஜச்சாயான்னு ஒரு நாள், சாயான நிழல். நாம ஒரு இடத்துல போய் அடைக்கலத்தை அடையிறதுக்கு அன்றத்துக்கு ஒரு நிழல் வேண்டாமா? ஒரு இருக்கிறதுக்கு வீடு வேண்டாமா? பல பேர்கள் எங்க போய் வாசம் பண்ணுறதுன்னு தெரியாம இங்கேயும் இங்கேயும் மண்ணாடிண்டே இருக்கா பாருங்க. அவளுக்கெல்லாம் புண்ணியமான ஒரு கிரகம் கிடைக்குமா கஜச்சாய? அந்த நாள் தான் திரையோதசி திதி மகாலயபட்சத்தில், வியாழக்கிழமை 26 செப்டம்பர். அன்னைக்கு மகா நட்சத்திரம் சேர்ந்ததான நாள், மகா திரையோதசின்னு புண்ணியகாலம். ஏராளமான 80 கிருச்சிர பலனை கொடுக்கும் கஜச்சாய. இதெல்லாம் போகட்டும். சாமான்யமா சுவாபாவிகமா மரணம் அடையவர்கள் பிதர்களா பாடுறார்கள். தன்னுக்கு விதிக்கப்பட்டதான ஆயுட்காலத்துக்கு முன்னாடியே
ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தினால மரணம் அடைகிறவர்கள், அகால மரணம் சகால மரணம், அந்த காலத்துல மரணம் ஏற்பட்டா சகால மரணம், அதுக்கு முன்னாடியே ஏதோ வியாதி வசத்தினாலேயோ ஆக்சிடென்ட், வியாதி இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுறது, சஸ்திரத்தினால அடிக்கப்படுறான், ஏதோ மிருகங்கள்லாம் இவனை அடிச்சுடுறது, இப்படி எல்லாம் மரணம் ஏற்படுறதே, மரத்து மேலே ஏறி கீழே விழறான், மின்னல் தாக்கி மரணம் ஏற்படுறது, ஜலத்தில் விழுந்து போயிடுறான், விஷத்தினால மரணம் ஏற்படுறது, நெருப்பு பிடிச்சின்னு மரணம் ஏற்படுறது, இப்படி ஏற்படக்கூடிய மரணங்கள்லாம் அகால மரணம்னு பேர். இவர்கள் தனி கோஷ்டி, இவர்களுடைய போக்கே தனி, இவர்களுடைய பிதிருலோக வாசமே தனி, மற்ற பிதர்களோடு இவர்கள் சேர மாட்டார்கள், இது வேற ரூட்டு. அதனால மகாலயபட்சத்திலே மற்ற நாட்கள்ல இவர்களை சேர்த்துக்காதரா. இவாளுக்குன்னு ஒரு நாள், பதினஞ்சிலே ஒரு நாள் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு சஸ்திரஹதம் சதுர்தசி திதி அன்னைக்கு, அன்னைக்கு மற்றவர்களுக்கு பண்ணப்படாது, சுவாபாவிகமா இயற்கையா மரணம் அடைந்தவர்களுக்கு அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஒரு நாள் உண்டி பண்றவர்கள், தினசரி பண்றவர்கள் தினசரியே பண்ணணும். அதனால சஸ்திரஹத சதுர்தசி என்று சொல்லக்கூடிய 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செப்டம்பர் அன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் பண்ணணும். அடுத்தது அமாவாசை கடைசி நாள், மகாலயபட்சத்திலே பூர்த்தியான நிறைவான நாள், அன்னைக்கு மகாலயபட்சமும் பண்ணி அமாவாசை தர்ப்பணமும் பண்ணணும். மகாலயபட்சம்ங்கிறது எக்ஸ்ட்ரா, இது பண்ணினத்தினால அமாவாசை தர்ப்பணம் பண்ணதாக ஆகாது. மகாலயபட்சத்தை தனியா பண்ணி, அமாவாசை தர்ப்பணத்தை தனியா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மகாலயபட்ச தர்ப்பணத்தையும் தனியாக பண்ணணும். இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மகாலயபட்சம் பூரா 16 நாளைக்கும் தர்ப்பணங்கள் பண்ணினா குடும்பம் சந்தோஷமா இருக்கும், வம்சம் விருத்தியாகும், வியாதிகளே வராது. எத்தனையோ வியாதிகள் மருந்தே கண்டுபிடிக்க முடியல, குணமாக மாட்டேங்க, திரும்பி பார்த்தா கத்தி வச்சு கீறோம், கேட்கவே மாட்டேங்கிறோம், ஆபரேஷன் நினைச்சா ஆஞ்சியோகிராம்ங்கிறோம், ஹார்ட் போச்சுங்கிறோம், பூச்சி போக்குங்கிறோம், அந்த பிளாக் ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் என்னென்னமோ பிளாக்குங்கிறான், உடம்புல லட்சக்கணக்கில் பணத்தை கட்டுங்கிறான், உள்ள அழிச்சுட்டு போறான் சரீரத்தை, பணத்தை தான் கவுண்டர்ல கட்டின்னு இருக்கான், இவன் பார்க்கவே முடியல, என்னமோ கழுத்தை கீறான், கதை கத்தி கீறான், வயத்த கீறான், காலை கீறான், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பிதிருக்களுடைய சாபம். பிதிருக்காரத்தை சரியா அனுஷ்டானம் பண்ணலன்னா உடம்புல இருந்து ரத்தம் வெளியில போயிட்டே இருக்கும், நீ எள்ளு தண்ணி கொடுக்கலன்னா ரத்தமா எடுத்துட்டே இருப்பா. இதெல்லாம் பயமுறுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாத்துக்கும் வச்சனம் இருக்கு. பிதிருகர்மாக்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், ஸ்ராத்த தர்ப்பணம், அதுல இருக்கு எல்லாமே. அதனால இதெல்லாம் பார்த்து பயப்படப்படாது, நம்ம எல்லாம் யதாவத்தா பண்ணிவிட்டா குடும்ப சௌரியமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், வியாதியே வராது, கரெக்டா காலத்துல கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறக்கும், இல்லாட்டா நம்ம மாதிரி ஏதோ தர்க்கம் பேசிவிட்டு ஒன்றும் பண்ணாம இருந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பரலோகம் கிளம்பி போயிடுவோம், குழந்தைகள் கஷ்டப்படும். குடும்பத்தில் உள்ளவாளுக்கு நாம பிதிர்தோஷத்தையும் பிதிர் சாபத்தையும் வைக்கலாமா, வைக்கக்கூடாது, யதாசக்தி பண்ணு, பணம் காசு நிறைய செலவழிச்சு பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. உனக்கு என்ன சக்தி இருக்கோ தர்ப்பணம் பண்றதுக்கு என்னையா பணம் காசு, எள்ளு ஜலத்தை வச்சு கோத்திர சர்மாவை சொல்லி ஜலம் விட போற, அதனால தினசரியே தர்ப்பணம் பண்ணணும், இன்னொருத்தர் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்லை, நம்மளே பண்ணலாம். மகாலயபட்ச புண்ணியகாலங்கள் பூரா பிதிருக்கள் ஆராதனம் பண்ணி குடும்பம் பூரா தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியம் முதலிய சர்வக்ஷேசியும் அடையிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்.